ஹலோ, ஹாய் கைஸ், நான் உங்கள் விக்கி கே மாதிரி. என் பேர் விக்னேஷ். நான் என்னுடைய நியூ சேனல், நான் புது கேம் விளப்புறேன். ஸோ த கிரானி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை விளாண்டுருப்பீங்க. ஸோ இதை நான் வந்து வாக் த்ரூ பண்ண போகிறேன். ஆனால் இது எப்படி எனக்கு இருக்கு தெரியல, நான் ரொம்ப பயப்படுவேன். ஸோ இருந்தாலும் நான் அப்பப்போ கற்றுன், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, விளாட்லாமா? டிஃபிகல்ட்டி நார்மலாக இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா லாங்ஸ் டாக்கருக்கு கண்டினியூ. பி குவாய்ட், சி ஹேஸ் எவ்ரி திங், கீப் இன் மைண்ட். இஃப் யூ ஓ பார்க்க படிக்கும் போது பயமாக இருக்குது. கெட் அவுட் ஆஃப் தியர், யூ ஓன்லி ஹாவ் ஃபைவ் டேஸ், ஆல் ஆஃப் யூ நீ இந்த ஹவுஸ் அண்ட் பி குவாய்ட், சி ஹேஸ் எவ்ரி திங் அண்ட் கிராணி இஸ் கிரேசி. குட் லக். ஐயோ, உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பயமாக இருக்கேன். என்ன சத்தமே இல்லை. டியோ ஒண்ணா முத நாளாவா? ஐயோ, எதுவுமே தெரியலையே. எங்கே இருக்கேன்? ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்கு. சாரி கைஸ், எனக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் இல்லை, அதான் கூட்டிக்கிறேன். ஓ, யாரும் இல்லையா? எனக்கு பிக்சர் மட்டும்தான் தெரியுது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும், இல்லை கிராண்டி வந்து தேடி வந்து வெட்டிடும். இதுக்குள்ள என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஓ, கதவா? ரொம்ப பயமா இருக்கு, திடீர்னு வருது. ஐயோ, திரும்ப அதே இடத்துல இருந்தா? ஐயோ, லீவ் திஸ் ஹவுஸ். எப்படி நான் வெளியே போறது? காலவளைய காப்பாத்து. பத்துணி அடிச்சிருச்சு, பார்த்தோடனே அடிச்சிருச்சு. இப்போ என்ன செய்யறது? வெளியே போய் தான் பார்ப்போம். கிராணி இருக்கக்கூடாது. கிராணி எங்க இருக்கீங்க? ஐயோ, தேட்டரில் வந்துடும் போலே. திரும்ப எதையே திறக்கவா? நினைக்கிறேன் வெளியே இருந்தா இருக்குமோ? என்ன செய்யறது? வெளியே போகிறது வழியே இல்லையா? ஐயோ, கிராணி வருதே. போச்சே, பொழக்க போறே, பொழந்துருச்சே. முத நாளே எப்படியா? திரும்ப போகணுமா கிராணி? ரொம்ப பயமா இருக்கே கைஸ். நைட்டு உட்காந்துருக்கேன் கைஸ், ரொம்ப பயமா இருக்கு. வெளியே எப்படி போறேன்னு தெரியல. சென்சிட்டிவ்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஓ, திறந்துருச்சு. போட்டுருச்சே.
பேர் தப்பிக்க முடியுமா? கிராணி வருதுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது, ஒளி கேட்குதா? வருதுன்னு நினைக்கிறேன். போவே பயமா இருக்க. ஐயா இங்கிட்ட ஒரு வழி போதே, சத்தம் கேட்டா வந்துடுவேன். நீக்க போறது நீயோ? போடாமா வேணாமா? போச்சு, சத்தம் கேட்டுச்ச. இங்கேதான் நிக்குது. இந்த லாஸ்ட் டே. ஐயோ இன்னைக்கே தப்பிக்கணும். இன்னைக்கு தப்பிக்கணும்னா கலி. எப்படியோ கண்டுபிடிச்சு வந்தது. கேண்டிட்டு தப்பிக்கணுமே. மெதுவாக போகணும் போல இருக்கு. கொஞ்சம் வேகமாக போனால் கூட அதை முட்டது. வராது. போச்சு, வந்துருச்சே, 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 வந்துருச்சா? நாளை காணும். வரலையா? வரலையே. போலாமா? வேணாம். இன்னும் சிரிக்குது. ஐயோ பயம் இருக்கேன். அப்படிலாம் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருக்கும். நேரம் வந்திருக்கோம் வெளியே. வெளியே போவோமா வேணாமா? போய்த்தாகணும். போச்சு, வருது, போதே, வரப்போதா? எங்கிட்ட போறது தெரியலையா? இங்கிருந்து வருது இல்லையா? எங்கிருந்து வருது இல்லையா? எப்படி வருது? போச்சே, வந்துருச்சே. ஐசி போச்சு, கண்டுபிடிச்சிருச்சே.
என்ன பண்ணுறது, செஞ்சுட்டு இருந்தவருக்கு இல்லையா? யார் ஜெயிக்க போகிறா? கிராடியாக நான் பத்திரம் அடிவேன். இனிமேல் பயந்துட்டு போயிடுங்கள, ஏதா இருந்தால் நேருக்கு நேர் சமாளிப்போம். இங்கேதான் இருக்கு. போயிடுச்சு. போச்சு, போட்டுருச்சு, கதை கந்தலாயிருச்சு கைஸ். அது போட்டு தள்ளிடுச்சு என்னைய, யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. கிராணி கையில சிக்கிட்டேன், தள்ளிட்ட, கேம் ஓவர், நானும் ஓவரிங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஸோ நடுவில் அப்பப்போ சவுண்டு வந்துச்சு, ஸோ ரெக்கார்டிங் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நான் சரி பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ அண்டர் தென் பாய், ஐம் விக்னேஷ் சைனிங் ஆஃப். இன்னும் நிறைய வீடியோ போடுறதுனால ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸோ ஓகே, பாய், பீஸ்.